நினைத்தார்களோ அது நடந்துவிட்டது. தொழிலிலே இருப்பவர்கள் தெருவிலே வரமாட்டார்கள் என்று பலாண்டு காலமாக பலரும் கலந்து கொண்டு கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் உடைத்தறிந்து தொழிலில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த கரும் வெயிலிலே தெருவுக்கு வந்திருப்பது மொத்தமாக எவ்வளவு வலி இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறார். அதுவும் தமிழ்நாடு முழுவதிலிருந்து 350 சங்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் சென்னைக்கு வந்து சென்னையிலே சாலையிலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் வயிற்று வலி எவ்வளவு என்று சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு வயிற்று வலி வந்தா டாக்டருக்கு போய்த்தாலும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து சங்கங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உள்ள வைத்து வருகின்ற வழி. அப்படிப்பட்ட இந்த வழியை தீர்ப்பதற்காக சிகிச்சை எடுப்பதற்காக கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்று இவ்வளவு ஒற்றுமையாக இத்தனை சங்கங்களும் வந்திருப்பதை நான் மதிக்கிறேன், பாராட்டுகின்றேன். அத்தனை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தனித்தனியாக பெயர் சொல்லாமல் இது ஒரு மொத்தமான கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை விதை போட விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட ஒற்றுமையை இன்றைக்கு அனைத்து தொழிலை சார்ந்தவர்களும் காட்டியிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை நானும் சிறு குறு தொழிலை செய்கின்றேன், சில ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கின்றேன் என்ற முறையிலே கூட வேணா இங்க முதல்ல தொழிலைங்கிற பெயரிலே பேங்கிட்டு வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அதனால் தொழிலதிபர்கள் என்று சொல்லிக்கொண்டு பேங்கிட்டு வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறோம். அதான் மெயினா பண்றோம். மாசமான சம்பளம் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய பிரச்சனைகளை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், அரசாங்கங்களை பொறுத்தவரை தொழில்துறையிலே வரிகளை வாங்கி தொழில்துறையிலே மின்சார கட்டணங்களை வாங்கி மற்றவர்களுக்கு உதவுகிற ஒரு வேலையை அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை அரசாங்கம் தொழில்துறைக்கு உதவி செய்தாக வேண்டும். தொழில்துறை அரசுக்கு உதவி செய்த காலம் அடையறிவிட்டது. இப்போது அரசு தொழில்துறைக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த காலகட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அரசாங்கம் தயாராக வேண்டும் என்றுதான் அவர் காந்தி அவர்கள் மின்சாரத்துறையினுடைய பல பிரச்சனைகள் இங்கே எடுத்து வைத்தார். ஒரே வரியிலே அவர் பேசியதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பார்க்கலை தொலைச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல தேடாதீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தொலைச்சா மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க. நீங்க இன்னொரு பக்கம் தொலைச்சிட்டு இன்னொரு பக்கம் தேடுவீங்கன்னு சொன்னா எப்படி முடியாது? அதுதான் எல்லாத்துக்குள்ள வேதனை. யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொழிற்சாலைகளுக்கு அதிகமான ஒரு பருவை அவர்கள் தலையிலே சுமத்தினால் எப்படி அதை சரி செய்ய முடியும், தொழிலை நடத்த முடியும்? இது என்ன, இந்த 13 லட்சம் தமிழ்நாட்டிலே 13 லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கு. 13 லட்சம் எம்எஸ்எம்இ இருக்குன்னு சொன்னா 1 கோடிக்கு மேல 1.5 கோடி அளவிற்கு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 1.5 கோடி தொழிலாளர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் அத்தனையும் எம்எஸ்எம்இ நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம் தமிழ்நாடு பூரா 12 லட்சம் அரசு ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள், 13 லட்சம் எம்எஸ்எம்இ
12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கிற மரியாதை 13 லட்சம் தொழிலாளர்களை கொண்ட எம்எல்ஏக்கு இருக்கிறதா? அந்த 12 லட்சம் ஊழியர்களுக்கு இருக்கிற மரியாதை ஏன் 13 லட்சம் எம்எல்ஏ யூனிட் என்று சொன்னால் 1.5 கோடி தொழிலாளர்கள் ஏன் அவர்களுக்கு எந்த மரியாதை இல்லை? நாம் ஒற்றுமைப்பட மாட்டோம் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தில் தான் இப்படி நடக்கின்றது. ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிற அந்த நிலைக்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒற்றுமையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். சட்டமன்றத்திலே 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக மாற்றக்கூடிய ஒரு மசோதா வந்தது. 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம், 8 மணி நேரம் என்பதை 12 மணி நேரமாக மாற்றினால் ஏதோ 8 மணி நேரம் வேலை வாங்கிக் கொண்டு 12 மணி நேரம் வேலை வாங்கிக் கொண்டு 8 மணி நேரத்துக்கு சம்பளம் என்றால் மக்களிடத்திலே தவறாக புரிய வைக்கப்பட்டது. மக்களிடத்தில் தவறாக புரிய வைக்கப்பட்டது. ஏதோ தொழிற்சாலை எல்லாம் 8 மணி நேரத்துக்கான சம்பளத்தை கொடுத்து 12 மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள் என்ற எண்ணம் அங்கு விதைக்கப்பட்டது, மக்களிடத்திலே நம்ப வைக்கப்பட்டது. ஆனால் உண்மை என்பல்ல, இன்றைக்கு தொழிற்சாலைகளிலே 8 மணி நேரம் வேலை செய்தால் எல்லா தொழிற்சாலையும் முடித்தார்கள், வேற வழியே கிடையாது. எல்லோருமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேர்த்து வேலை செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. தொழிலாளர்களுக்கான வருமானம் இருக்கிறது. அப்ப என்ன கேட்டோம், அந்த 12 மணி நேரம் என்று ஆக்குவது நடக்கின்ற வேலைகளை ரெகுலரைஸ் செய்வது. அந்த எக்ஸ்ட்ரா அவர்களை வேலை பார்க்கும் போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போனா அந்த கிளைம வாங்கிறது பிரச்சனை. அது மாதிரி விஷயங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்காக தான் அந்த மசோதா வந்தது. அரசே அந்த மசோதாவை அன்றைக்கு கொண்டு வந்தது. அரசு மசோதாவை கொண்டு வந்த போது சட்டமன்றத்திலே அதை ஆதரித்தவன் நான் ஒருவன் தான். நான் ஒருவன் தான் அதை ஆதரித்தேன். நான் கேட்டது, பஸ் டிரைவர் கண்டக்டர் 8 மணி நேரம் வேலை பார்க்கிறார்களா? வங்கி ஊழியர்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்கிறார்களா? ஆனா காவல்துறை 8 மணி நேரம் வேலை பார்க்கிறார்களா? ஏதோ 1-2 யூனிட்ல ஒரு பெரிய பப்ளிக் செக்டார்ல அந்த 8 மணி நேரம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆசிரியர்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்கிறார்களா? அப்படி கிடையாது. ஆனா தொழிற்சாலைகளை பொறுத்தவரை அதை ரெகுலரைஸ் பண்றதுக்காக எவ்வளவோ எழுத்து சொல்லி மசோதாவை பாஸ் பண்ணிட்டோம். மசோதாவை எதிரா வந்திருந்த நான் ஒருத்தன் தான் அதை ஆதரிக்கிறேன். நீ எல்லாருமே எதிர்க்கிறாங்க. பக்கத்துல எனக்கு இடி வேற, நீ முதலாளிக்கு தான் சப்போர்ட் பண்ற, முதலாளிக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்னு இடி வேற. இருந்தாலும் கூட உண்மை எழுத்து சொல்லி நான் அங்கே ஆதரித்தேன். ஆனால் நம் தொழில்துறை சார்பாக நீங்க பாத்தீங்கன்னா மசோதா பாஸ் ஆயிடுச்சு. அரசாங்கத்துல மசோதாவை பாஸ் பண்ணினாங்க. தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் முதலமைச்சரை சென்று சந்தித்து அந்த மசோதாவை திருப்பி வாபஸ் வாங்கினார். ஆனால் தொழில்துறை சார்பாக ஏதாவது நாம் கோரிக்கை வைத்தோமா? அந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். தொழில்துறை சார்பாக இதை போல எல்லோரும் ஒன்று சேர்ந்து உண்மையை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைத்திருக்க வேண்டும். அதாவது நம்முடைய தொழிற்சாலைகளை வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு தெரியும், பெருசா இன்னைக்கு வந்து கடந்த 10 வருஷமா யாரும் பெருசா சம்பாதிக்கல. சம்பளம் கொடுக்கறதுக்கு தடுமாறுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் தொழிற்சங்கங்கள், அதை சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கங்கள் அவர்களெல்லாம் பேசும் பொழுது இங்க இருக்கிற தொழில் நடத்துகின்ற அத்தனை பேரையுமே முதலாளிகள் என்று பட்டியலிட்டு முதலாளிகள் தொழிலாளர்களை ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள் என்றுதான் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. அப்ப அதையெல்லாம் புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று, என்னுடைய வயதில் இருக்கிற அந்த வயதொத்த எல்லோருமே தொழிலை ரொம்ப சுலபமாக செய்து விட்டோம். ரொம்ப ஈஸியா இருந்தது, அவங்க ஒன்றும் சிரமம் கிடையாது. நம்ம தொழில் ஆரம்பிச்சப்ப எல்லா வசதிகளும் இருந்தது, நம்மளால லாபம் செய்ய முடிஞ்சது, எல்லாம் பண்ண முடிஞ்சது. ஆனா நம்ம வாரிசுகள் அடுத்த தலைமுறை தொழிலை செய்ய முடியுமா, நம்ம செய்யற தொழிலை அவங்க செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்டா யாருமே அதை விரும்புறது இல்லை. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க.
அடுத்த தலைமுறையை பொறுத்தவரை தொழில முன்னெடுத்து போகாம வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டா இந்த ஒன்னேகால் கோடி பேருக்கு யார் வேலை தருவாங்க? அதை புரிந்து கொள்ள வேண்டும். எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை ஒரு அரசாங்கம் வேலை கொடுப்பதை போல இன்றைக்கு நாம் வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேலைகளை உருவாக்குவதற்காக அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை வாய்ப்பு முகாம்களை போட்டு வேலை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு எழுதப்படாத சட்டமாக அரசு செய்கின்ற வேலையை நாம் செய்கிறோம். ஆனால் அதற்கான அங்கீகாரம் நமக்கு இருக்கிறதா? அந்த வேலை கொடுக்கிறவே அந்த அங்கீகாரம் நமக்கு கிடையாது. என்ன அங்கீகாரம் நமக்கு இருக்கிறது? ஜிஎஸ்டி ஆக இருந்தாலும், இன்கம் டாக்ஸ் ஆக இருந்தாலும், இபி ஆக இருந்தாலும், தொழிலை செய்கிறோம் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் போலீஸ் போலவும் நம் திருநங்கள் போலவும் கிடைக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட உண்மையை யோசித்தால் கசக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பின்பும் அதற்கான அங்கீகாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த அங்கீகாரம் இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் பிக்ஸட் சார்ஜஸ், இன்னொன்று பீக் அவர் சார்ஜஸ், மூன்றாவது சோலார் பவருக்குள்ள அந்த கட்டணம். இந்த மூணு நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த மூன்று கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள். அந்த பிக்ஸட் சார்ஜஸ் என்று சொல்வது எல்லா தொழில்களையும் ஒரு அழிக்கின்ற அறிவிப்பாக அது இருக்கின்றது. ஆனால் பிக்ஸட் சார்ஜஸ் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும். அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை இந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொழில் இந்த கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளை அழைத்து வைத்து பேசி அந்த நிலைக்கு கடத்தை குறைப்பதற்கான அந்த முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குறைப்பு என்பது அவசியம். அதே போல நான்கு முறை வருஷத்துக்கு மாற்றிக் கொள்ளலாம் கட்டணம் இல்லாமல் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அது போதாது. அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்ளலாம் என்ற நிலை வேண்டும். கட்டணம் இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் ஆன்லைன்ல மாற்றிக் கொள்ளலாம். இதை இங்க அல்ல, இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே முதலமைச்சர் இருக்கும் போது, எல்லா அமைச்சர்களும் இருக்கும் போது அங்கேயே நான் பேசியிருக்கிறேன். இதையெல்லாம் கண்டிப்பாக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரை அரசு கண்டிப்பாக செவி சாய்க்க வேண்டும். இந்த நேரத்திலே விசை தெரியாதவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சந்தித்து அமைச்சரையும் முதலமைச்சரையும் சந்தித்து கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாம் வைத்தோம். விசை தெரியாதவர்களுக்கு அன்றைக்கு குறைத்துக் கொண்டார்கள். எம்எஸ்எம்இக்கு கூட கொஞ்சம் கட்டணத்தை குறைத்தார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, இந்த பிக்சர் சார்ஜும் பீக்கவர் சார்ஜும் கண்டிப்பாக இந்த தொழில்களை எல்லாம் முடக்குவதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி நீங்கள் தீர்வை காண வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே இந்த உண்ணாவிரத பந்தனிலிருந்து அரசுக்கு இந்த கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். பீக்கவர் சார்ஜஸ் என்று சொன்னால் எல்லா தொழிற்சாலைகளுமே 24 மணி நேரம் இயங்குகிற தொழிற்சாலைகள் எங்க போய் ஆப்பிட இருக்க முடியும்? பீக்கவர் ஆப்பிட இருக்க முடியுமா? ஆப்பிட்டா செலவு அதிகம், ஆப்பிடி ஆளுங்கன்னா செலவு அதிகமாயிடும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொழிற்சாலையை பொறுத்தவரை பீக்கவர் என்று கண்டிப்பாக அதை நீங்கள் நிலைப்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது, அது பாதிக்கும். இன்னும் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொழில்துறையில வந்து தாக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அதையும் தாண்டி எப்படியாவது லாபம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா எந்த லாபமும் கிடையாது, எந்த லாபமுமே கிடையாது. சம்பளம் கொடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்றைக்கு சென்னை, அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை 3வது ஆண்டிலே கிடையாது, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை 2வது ஆண்டிலே கிடையாது, சென்றாண்டு இருந்த நிலைமை இந்தாண்டு கிடையாது. இப்படியே போய்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிலே இன்னும் நிறைய சிறு குறு தொழில்கள் மூடப்படும் என்ற அந்த அபாய சந்தை நான் இந்த நேரத்திலே உறுத விரும்புகிறேன். ஆனால் அரசை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ஒற்றுமையை தொழில் நடத்துபவர்களுடைய இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும். அந்த கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலித்து இந்த கூட்டமைப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கோரிக்கைகளோ அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தினை கேட்டுக் கொள்கிறேன். கடைசியாக
இசை தெரியாதவர்களுக்கு கட்டணத்தை குறைக்கும்போது முதலமைச்சரை சோமனூர் கலைத்து மிகப்பெரிய அளவிலே பாராட்டு விழாவை நடத்தினோம், நன்றி தெரிவிக்கும் விழாவை நடத்தினோம். அதே போல எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதே போல ஒரு நிலையை, அதே போல ஒரு விழாவை எம்எஸ்எம்இ சார்பாக நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை எம்எஸ்எம்இ அத்தனை தொழிற்சாலைகளும் இதனை பங்கு பெறுவார்கள் என்பதை அழுத்தமாக சொல்லி இந்த கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று, பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்பிக்கையோடு இருக்கிறோம், நடக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.